ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ரியல் அண்ட் ஐம் தினேஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான அன்பாக்சிங். இதுதான் சோனி ஆல்ஃபா 7 Mark III. இதை தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதை தான் இதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது பண்டில். ஓகே, நாங்கள் பண்டில் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து இதில் 64 GB ஒரு சோனி மெமரி கார்டும், அதுக்கப்புறமா வந்து இது பேட்டரி சார்ஜர், அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா சார்ஜர், அதோட சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாரண்டி, அப்புறம் சோனியோட 3 இயர்ஸ் வாரண்டி கார்டு, புக்லெட்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஆக்சுவலி பண்டில்லே வந்து இந்த சார்ஜர் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சார்ஜர் தான் இது. ஸோ அது பக்கம் இருக்கட்டும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கலர் ஃபேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு USB, ரெண்டு பேட்டரி, என்ன ஒரு பேட்டரி, ஓ இந்த சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம் கேமரா பாடி, கேமராவோட பாடி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2870mm லென்ஸ். அப்புறம் வந்து கேமராவோட லென்ஸ் கூட. ஓகே, இந்த பாக்ஸில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின ஃபுல் வியூ பார்ப்போம். இதில் வந்து இந்த 3 இயர்ஸ் வாரண்டி போட்டிருக்காங்க, பட் 2 இயர்ஸ் வந்து இதில் இருக்கும். 1 இயர் வாரண்டி மட்டும் நீங்கள் வந்து சோனியோட அந்த ஆல்ஃபா சம்திங் ஆல்ஃபா கம்யூனிட்டி sony.co.register.in இதில் வந்து நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணினா 1 இயர் அடிஷனல் வாரண்டி வரும். அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபீச்சராக என்ன இருக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த கேமராவை நார்மலாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்டிலோடலாம் வராது. மேபி எங்களுக்கு பண்டிலோட வந்துருக்கு. ஸோ பண்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பேட்டரி சார்ஜரும், அதுக்கப்புறமா இந்த எஸ்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த இது நீங்கள் தனியாக வெளியே வாங்கினீங்கன்னா மட்டும் இது மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 வருது, இது மட்டும் ஒரு 2,000 கிட்ட வருது. ஸோ இது ரெண்டுமே எங்களுக்கு பண்டிலில் வந்துச்சு. நாங்கள் பண்டில் வாங்கினதால எங்களுக்கு இந்த சோனி சார்ஜரும் பேட்டரி சார்ஜரும் இந்த எஸ்டி கார்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இது கேஸ் நீங்கள் வந்து தனியாக வாங்குறீங்க அப்படின்னா இது வராது, தனியாக வாங்குறீங்கன்னா இது ரெண்டு மட்டும் வராது. இந்த ரெண்டுத்தோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000, இது ஒரு 10,000, இது ஒரு 4,000 கிட்ட வருது. நான் ஃபஸ்ட்டு 2,000 தப்பாக சொல்லிட்டேன், இது வந்து 4,000 கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 15,000 கிட்ட சேவ் ஆகும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா வருமானு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரக்கு இருந்தால் உங்களுக்கும் பண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு இருமேன், அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, அந்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா நாங்கள் இந்த ஆல்ஃபா 7 III எப்படி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சோனியோட மிரர்லெஸ் கேமரா வாங்கணுன்றது தான் பிளான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், 6,000 பார்த்தோம். ஸோ 6,000 தான் வாங்கலாம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து 6,000-க்கும் 6,100-க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6,100 நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி 6,100 போனோம். ஸோ 6,100 பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. கிட்டத்தட்ட கிக்லென்ஸோட சேர்த்து 44,000 43,450 சம்திங் வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வாங்கலான்னு இருந்தோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம் வாங்கலான்ட்டு. போனப்போ வந்து அங்கேருந்த அண்ணா வந்து என்ன சொன்னார், வாங்க அவர் வந்து ஃபுல்லாகவே கேமரா பற்றினா அவர் நல்லா தெரிஞ்சானா, அவர் என்ன சொன்னார், 6,100 வரையும் 100 வாங்கலாம், பட் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பட் நீங்கள் 6,400 வாங்கினீங்க அப்படின்னா அதில் 4K இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ 4K இருக்குன்னும் போது நாங்கள் ஃபுல்லாக வீடியோவில் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாம் அதில் எடுக்க போகிறோன்றதுனால
4K இருக்குன்போது நாங்கள் என்ன பண்ணோம், அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து அது 70,000 மேலே வந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன்னா 4K இருக்குது, ஸோ இவ்வளோ தூரம் வாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு இருக்கும்போது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா அது 6500 இருந்துச்சு. 6500 வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனசு மாறிச்சு. ஸோ 6500 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் வெறும் பாடி மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க, அதுவே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாடி மட்டும் தான், அது ஃப்ளிப்கார்ட்டில் ஒருத்தில் இருந்துச்சு, மாதிரியே அவுட் ஆஃப் ஸ்டாக். ஏன்னா 6500 வந்து 6400 வந்து 6500க்கு அப்புறம் வந்ததுனால நிறைய பேர் 6400 தான் வாங்குறான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால் நாங்கள் 6400 வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ 6400 வாங்குறதுல நாங்கள் ஷோரூம் போனோம். ஷோரூம் போயிட்டு அங்கே வாங்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது 6400 டெமோ பீஸில் இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இருந்துச்சு டெமோவில். ஸோ இந்த கேமரா எடுத்து சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது கிட்டத்தட்ட 1.5 lakhs அப்படின்றதுனால நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இது யூஸ் பண்ணுற அப்புறம் எங்களுக்கு கண்டிப்பாக 6400 வந்து அப்படியே அது வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்போ இதை முடிவு பண்ணோம், 4 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். சரி வாங்கலாம், வாங்குறோம் கஷ்டப்பட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த கேமரா வாங்கிட்டோம். ஃபைனலாக இந்த கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வாங்க சொல்ல 1,44,990 கிட்ட வந்துச்சு. இது நாங்கள் வந்து 1,44,000 கிட்ட வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 4 பேர் அப்படின்றதால நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எப்படி நாங்கள் தானே யூஸ் பண்ண போகிறோம் சொல்லி நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு இது கொஞ்சம் விஷயமா தெரியல சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நாங்கள் 50,000 ஸ்டார்ட் பண்ணோம், ஆக்சுவலி 45,000 ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, அப்படியே வந்து ஏன்னா பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். 6,000 பார்த்தீங்கன்னா 44 இருக்கும், 6,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 இருந்துச்சு, 6,100 பார்த்தீங்கன்னா 45,000 இருந்துச்சு. ஸோ 5,000-10,000 வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கடைசியில் வந்து 1,45,000 வந்து நின்றுச்சு. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து அப்போயே பேட்டரி போட்டு காட்டணும்னு நினச்சேன், பட் அப்போ பேட்டரி வந்து ஃபுல் டிரைவில் இருந்துச்சு. இப்போலாம் சார்ஜ் போட்டு நாங்கள் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இதோட பில்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவே ரொம்ப சூப்பரான பில்ட் குவாலிட்டி, சூப்பராக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்குது. அதெல்லாம் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 kg இருக்கும், 1 kg இருக்கும் அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் இதை வீடியோ லாக் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணாலுமே கை வலிக்காது உங்களுக்கு, 1 kg தான் இருக்கும். அப்படி இப்போ நீங்கள் கெனான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாடியே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே பாடி வெயிட் வந்து இதில் இன்னொரு சின்ன டிஸ்அட்வான்டேஜும் கொடுக்குது. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த லென்ஸ் போடுறதுனால பிரச்சனை இல்லை, நீங்கள் 1700 இல்லை 85-200 இல்லைனா வந்து 100-400 இந்த மாதிரி லென்சஸ்லாம் போடும்போது நீங்கள் கேமரா அப்படி பிடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி தொங்கிடுது. ஏன்னா அது எதுவுமே சொல்ல முடியாது, அது பெரிய லென்ஸு. அது இல்லாமல் அது வந்து வெயிட் வந்து பாடி வந்து தாங்க மாட்டேங்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு கையை வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அந்த வெயிட் பேலன்சிங்லாம் வாங்கி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் மாட்டிங்க, அதை ட்ரைபாட்லேயே எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பட் அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்கச்சக்க கீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ, ரொட்டேட்டரு, ஜாய்ஸ்டிக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4 தனியாக கஸ்டமைஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இருக்கிற பட்டன்ஸே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் பில்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், இதில் வந்து இன்பில் ஃப்ளாஷ் இல்லை, நிறைய ப்ரொஃபஷனல் கேமராஸில் இன்பில் ஃப்ளாஷ் இல்லை, இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க இதில். ஓ இதில் வந்து நீங்கள் மெனு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 tabs வச்சுருக்கேன், ஒரு டேபுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10-15 pages இருக்குது. அந்த மாதிரி 6 tabs ஒரு 10-15 pagesனா இந்த மெனு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 90 pages அப்படி அவ்வளோ இருக்குது. ஸோ இதில் வந்து சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் இந்த கேமரா இப்போ நாங்கள் ஏன் வாங்கணும், இந்த கேமராவில் நீங்கள் வாங்கணும்னா முக்கியமாக என்னென்ன மெயின் ஃபீச்சர்ஸ், அதாவது என்னால் இப்போ கொஞ்சம் தான் சொல்ல முடியும், அந்த கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 690 points அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து முக்கியமான பார்த்தீங்கன்னா
ஹை ஃபோக்கஸ் ஹியூமன் ஹை ஃபோக்கஸ்னு இருக்குது அனிமல் ஹை ஃபோக்கஸ்னு இருக்குது. நீங்கள் ஹியூமன் ஹை ஃபோக்கஸை வந்து அது ஒரு வாட்டி பாயிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா, நீங்கள் கேமராவை எடுத்துக்கிட்டு அவங்கள ஒரு வாட்டி பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த பக்கம் நகர்ந்தாலும் சும்மா கன்று மாதிரி கேட்ச் பண்ணிடுது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவில் அதிகமாக இருக்குது, பட் சில மெயின் ஃபீச்சர்ஸ் மட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 690 ஆட் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஐ ஃபோக்கஸ் மேலே சொன்னது, அப்புறம் மெயினாக சைலண்ட் ஷூட்டிங், ஸோ இதில் சைலண்ட் ஷூட்டிங் மோட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 ஆக்சஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வைஃபை, என்எஃப்சி, ப்ளூடூத்து அது இதுன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3.1 யூஎஸ்பி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ஸ்பீடாக தான் இருக்கும், இதில் 3.1 தான் இன்னும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டுமே ஒரு 25-30 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 150 ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டெடிக்கேட்டட் வீடியோ நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றினா ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அது இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒரு செட்டிங்க்குமே வந்து நாங்கள் தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேமரா, இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேமரா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா கூட இந்த கேமராவை டக்குன்னு வாங்கிட்டு நான் ஒரு கல்யாண ஷூட்டிங்கு போகிறேன், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு டக்குன்னு போயிடாதீங்க. இதில் எல்லாமே இருக்குது, ஆனால் ஒன்று ஒன்று எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்லா பழகிக்கிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கேமரா வந்து 100% யூஸ் பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு தேடிட்டு இருக்க வேண்டியதுதான் எந்தெந்த ஃபீச்சர் எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஆன் ஆஃப் பட்டன் ஆஸ் யூஸ்வல் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சருக்கு தனியாக ஒரு ரொட்டேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஓகே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக இல்லைனா மூவி மோடா இல்லைனா ஆட்டோவா அப்படின்னு சொல்லி இங்கே செக் பண்ணுறதுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் 1, கஸ்டம் 2, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் 3, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் 4 அப்படின்னு 4 கஸ்டம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரா மட்டும் தான் அதிகமான கஸ்டம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில ஃபீச்சர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இங்கே வீல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்டர் பட்டன், அப்புறம் ஃபங்க்ஷன் தனி டிஸ்பிளே, அப்புறம் இதில் ஐஓஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, டிஸ்பிளே என்ன காட்டுறது, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் ஆஃப் சுவிட்சு, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஃபோட்டோ ஆன் பண்ணிட்டு அதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஷட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது தனியாக ஒரு ரொட்டேட்டர், அப்புறம் எக்ஸ்போஷர், மைக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் 1, அதுக்கப்புறம் HDMI ஜாக் 1, அதுக்கப்புறம் HDMI போர்ட், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்சி, அப்புறம் ஒரு யூஎஸ்பி மைக்ரோ, டைப்சி ஒரு மைக்ரோ யூஎஸ்பி, அதுக்கப்புறம் மைக்குக்கு தனியாக ஒரு ஸ்லாட்டு, அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கார்டு, ரெண்டு எஸ்டி கார்டு ஸ்லாட் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் என்னென்ன சப்போர்ட்ஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் லாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி லென்ஸ் கேப் கட்டிடுங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெனு, மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் இது ஒரு டேபு, இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. 14 ஓகே மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் மட்டும் ஒரு 14 பேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டிங் 2 பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 9 பேஜஸ் இருக்குது. சாரி செட்டிங் 2 பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் ஒரு 9 பேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிங் 3 பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4, நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 7. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கண்ட்ரோல் ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ நான் இதை பற்றினா தனி டெடிக்கேட்டட் வியூ போகிறோம். ஓகே இதில் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ப்னஸாக இருக்கும். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரிகிற என்னெல்லாம் டிஸ்பிளேயில் தெரியுதோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே அது உள்ளேயும் காட்டும். பாருங்கள் உங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே அந்த மெனு ஃபுல்லாகவே தெரியும். ஓகே ஃபைனலி சோனி ஆல்ஃபா Mark 7 III ஒரு 1 of the best ப்ரொஃபஷனல் கேமராங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னால் இப்போ சொல்ல முடியல. அது சொல்லுன்னா கிட்டத்தட்ட அது மட்டுமே எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோ வரும்.
ஸோ அதை பற்றின ஃபுல் டெடிக்கேட்டட் வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறோம். அது வந்து நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு நாங்கள் நல்லா ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் அதில். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரொஃபஷனல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கேனானோட 1D 5D கேமராக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணலாங்க. எல்லாத்துலேயுமே உங்களால் ஒரு 80% உங்களால் கவர் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதை வச்சு ஒரு ஃபிலிம் கூட எடுக்கலாம். ஸோ அந்தளவு கூட இதில் எல்லாமே இருக்குது. பட் இது எப்படி யூஸ் பண்ணுறோன்றத நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது வேறு லெவல் பண்ணும். ஸோ இதை பற்றினா ஃபுல் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இது எப்படி யூஸ் பண்ணணும், இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இது உள்ளெல்லாம் என்னென்ன, இது இல்லாமல் இவங்க கொடுத்தது இல்லாமல் உள்ள நிறைய மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன். ஸோ அப்போது அந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ரொம்ப வளர்றேன். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை இதை பற்றி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றி நான் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ கூட நாங்கள் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் எப்படி நீங்கள் கரெக்டான 4K வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறது, எந்த ரிசல்ட் செட் பண்ணுறது, எதுனாலும் கேளுங்க. நாங்கள் அதை பற்றின டெடிக்கேட்டட் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோலாம் டான் டான்னு வருவோம்.